வெல்கம் டு புனர்னவ பீரடி யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நாம் ஃப்ரூட்ஸை வந்து எந்த மாதிரி சாப்பிடணும், யாரெல்லாம் எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழங்களோட முக்கியத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நம்மளுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுலேயும் நாம் பழங்களை நம்ம உணவுக்கு முன் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா சத்தையும் நம்ம உடல் உறிஞ்சி நமக்கு தேவையான சத்துக்களை இயற்கையாகவே எடுத்துக்கிறதுக்கு பழங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நாம் எந்த பழம் சாப்பிட்டாலும் சரி, அதுக்கு அது வந்து சீசனல் ஃப்ரூட்டாக விலை கம்மியாக அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம எந்த அளவுக்கு பழங்கள் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை சர்ஜரி வரைக்கும் எடுத்துன்னு போகாமல் பாதுகாக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் நம்ம அதை சாப்பிடும்போது அதனால் நமக்கு வந்து ஹீமோக்ளோபின், ஓஆர்ஏசி, டிஎன்ஏ, ஹெச்டிஎல், எல்டிஎல் இதெல்லாம் வந்து நேச்சுரா இயற்கையாக எந்த அளவுக்கு எப்படி இருக்கணுமோ கரெக்டாக அமையும். இது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நமக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், ஃபைபர் இதெல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய ரத்தம் இயற்கையாகவே சுத்திகரிக்கப்படும். இதுவும் இதுலேயும் ஆல்கலைன், குளுக்கோஸ் இதுவும் நமக்கு வந்து தேவையான அளவு கரெக்டாக கிடைச்சிரும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக நமக்கு வந்து பயன்படும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுனால நாம் இயற்கையாகவே நாம் கரெக்டான ஒரு ஹைட் அண்ட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுல நமக்கு ஃப்ரூட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை வகிக்கும். நீங்கள் ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர் இது இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படிலாம் நம்ம டெய்லியும் ஏதோ காலையில் ஆயிடுச்சு சாப்பிடணும், மதியானம் ஆயிடுச்சு நம்ம ரைஸ் சாப்பிடணும், நைட் ஆயிடுச்சு சாப்பிடணும், இப்படி சாப்பிடாம நல்லா பசிக்கும் போது ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பசிக்கும் போது ஹெல்தி ஃபுட்டாக நிறைய காரம், உப்பு, புளிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம் முக்கியமான ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதம், பித்தம், கபம். அதாவது இது சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் இது இல்லாமல் வாதம், அதாவது ஒரு பக்கம் கை கால் வேலை செய்யாமல் போகிறது, நல்லா இருப்பாங்க ஒரு 55 அந்த மாதிரி ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக காலை வந்து தூக்கி வைக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அப்படியே நாளாக பார்த்தீங்கன்னா அந்த காலை அவங்க தேய்ச்சிட்டு நடப்பாங்க. இதெல்லாம் வந்து வாதம். பித்தம், கபம் அப்படின்னா இப்போ ஆஸ்துமா, அலர்ஜி இதெல்லாம் இருக்குது. ஸோ அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் போது டிபி ஆகிடுது. அண்டு பித்தம், நம்ம கல்லீரலில் வந்து பித்தநீர் அதிகமாக சேர்ந்து நம்மளுடைய ஃபுட்டை வந்து டைஜஷன் ஆகிறதுக்கே கஷ்டப்பட்டு கரையாத சுகர்லாம் வந்து நாளடைவில் நம்ம ரத்தத்தில் சுகர் அதிகமாக சேர்ந்து இதனால் சுகர்னால எவ்வளோ சைடு எஃபெக்ட் ஆகும், நம்மளை ஹார்ட் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், லிவர் டேமேஜ் ஆகும். இப்படியே நாளாக ஒரு சுகர் பேஷண்ட்டை, ஒரு சுகர் இருக்கிறவங்கள கேட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சுகர்னால அவஸ்தப்படுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சீவாக இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு தலை சுத்துது, மயக்கமாக வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க், பெப்சி வாங்கி குடிக்கிறது, லிம்கா வாங்கி குடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பேட் ஹேபிட்டான ஒரு லைஃப் ஸ்டைலு. நம்ம வந்து கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாதுகாக்கணும், ஒரு உயிரை உருவாக்குறோம், ஒரு ஒரு அந்த உயிருக்கு தேவையான அழகான ஒரு உடல் கொடுக்க போகிறோம், ஆரோக்கியமான உடலை கொடுக்கணும், அப்போ வந்து எப்படி ஒரு கடவுள் மாதிரி அம்மா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் உணர்ந்து இந்த மாதிரி கார்போனேட்டட் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது, பசிக்கெல்லாம் வாமிட் வர மாதிரி இருக்கு, வெளியே இருந்து சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடலாம், பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், பரோட்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல பேரிச்சம்பழம், கொய்யாக்காய், அதுக்கப்புறம் முழு நெல்லிக்காய், ஆப்பிள், ஆரஞ்சு, கமலாப்பழம், சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் வந்து நிறையவே எடுத்துக்கிட்டு பால் தேவையான அளவுக்கு இயற்கையாக பசும்பால் எடுத்துக்கலாம். பேக்கெட் பால்லாம் குடிக்கிறத தவிர்த்துட்டு பசும்பாலில் கன்சீவாக இருக்கிறவங்க, அதாவது ஒரு தாய்மை அடைஞ்சிருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பசும்பால் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நைட்டில் அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் அடையிறதுக்கும் இந்த முட்டி வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வந்து அந்த கால்சியம் கம்மியாகிறதுனால தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ இந்த நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கரெக்டான ஒரு ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா குழந்தைங்களையே இப்போ வந்து நீரிழிவு நோய்க்கு ஆளாக்கப்படுறது தவிர்க்கப்படும். எத்தனையோ குழந்தைங்க காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமை, அது அவங்களுக்கு நேச்சராக இப்போ ஆயிடுச்சு. பட் வந்து இதை அந்த காலத்தில் ஒரு 20-25 இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து சுகர்
கேன்சர் இதெல்லாம் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு தான் இருக்கும். இப்போ வீடு வீடுக்கு ஒரு சுகர் பேஷண்ட், இதெல்லாம் எதனாலனா இந்த மாதிரியான ஒரு பேட் ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றதுனால தான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டா, பழங்கள் எந்த அளவுக்கு இயற்கையா கிடைக்கிற அந்த சீசன்ல கிடைக்கிற பழங்களை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு பசிக்கும் போது மட்டும் அதிகமான எண்ணெய் காரம் புளிப்பு இல்லாத ஃபுட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று பெரும் நோயில இருந்து காப்பாத்திக்க முடியும். இப்போ பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சை, அதுக்கப்புறம் ஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்திப்பழம், ஆப்பிள், கோகோனட், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நாம சாக்லேட், ஐஸ்கிரீம், பீஸா இதை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான பழ வகைகளை டெய்லியுமே அவங்களுக்கு வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம அதுவும் முக்கியமாக பசிக்கிற நேரத்துக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் இயற்கையாகவே நம்ம சத்துக்களெல்லாம் உறிஞ்சப்பட்டு குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த வித கேடு விளைவிக்காம பாதுகாக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஸ்னீசிங், கோல்டு, ரன்னிங் நோஸ், காஃப், இது வந்து அலர்ஜினால அடிக்கடி அவஸ்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லியுமே கம்பல்சரி ஒரு வேளை மட்டும் ஒரு 200 ml வரைக்கும் அதிகமா புளிப்பு சேர்க்காத அளவுக்கு இந்த சாத்துக்குடி அதாவது ஸ்வீட் லைம் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகி இந்த மாதிரியான அலர்ஜி ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து அவங்கள பாதுகாக்க உதவும். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள், அதாவது நோயாளின்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாகிறதுனால பலவிதமான சர்க்கரை வியாதிகள் உருவாகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை குறைக்கிறதுக்கான ஃபுட்டா பப்பாயா மூணு வேளையும் கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசிக்கும் போது ஒரு காலு கிலோ அளவுக்கு 250 gram இருக்கிற அளவுக்கு ரொம்ப பழுக்காத பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல் உணவா மூணு வேளையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைக்கப்பட்டு இவங்க வந்து பல விதமான சைடு எஃபெக்டுக்கு ஆளாகிறாங்க சுகர் பேஷண்ட்டு. ஸோ அதுலேருந்தும் அவங்கள வந்து நல்லாவே இது இம்யூனிட்டி பவர் கொடுத்து காப்பாற்றும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். மலச்சிக்கல் மனிதனுக்கு அதனால பலச்சிக்கல் அப்படின்னு பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இது வந்து மோஸ்ட்லி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் நாம் வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆக முடியாத அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவு, நான்வெஜ்ஜு, முக்கியமாக வந்து நைட்டில் தான் ஒரு சிலர் ஹெவியாக சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேட் ஹேபிட். ப்ளஸ் தண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 1.5 அதாவது 1.5 லிட்டரில் இருந்து 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறோமா, இந்த தண்ணியை கூட ஒரே நேரத்தில் 1.5 லிட்டர் 1/2 லிட்டர்னு குடிக்கக்கூடாது. கம்பல்சரி 1 hour once நம்ம வந்து ஒரு 100 ml 100 ml தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 100 ml தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து ஒரு 100 ml சுடு தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹெல்த்தி ஸ்டைலுக்கு இந்த தண்ணி எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸை வகிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க நம்மளுடைய அவங்க டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் பம்ப்கின், பூசணிக்காய், வாழைப்பழம், கொய்யாய்ப்பழம், அதுக்கப்புறம் பேரிக்காய், திராட்சை, வெள்ளரி, தேங்காய், இதெல்லாம் வந்து அவங்க ஃபுட்டில் டெய்லியுமே எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதில் எதெல்லாம் வந்து நேச்சராக அப்படியே சாப்பிடலாம், பம்ப்கினை கூட சமைக்காமல் ஒரு 50 gram அளவு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் கோகோனட்டும் வந்து சமையலில் சேர்க்காம சும்மா இருக்கும்போது ஒரு சின்ன பீஸ் கோகோனட்டும் கொஞ்சம் வெல்லம் வச்சு இதை வந்து அடிக்கடி காலைல ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி அந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் சீக்கிரமே குணமாயிடும். கான்ஸ்டிபேஷன் வந்து டெய்லியுமே ஏதோ நம்ம வந்து மலம் கழிக்கணும் டெய்லியும், அதனால இதெல்லாம் வர வலி, அதனால வந்து ரத்தப்போக்கு அப்படின்னு சாதாரணமாக விடாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலால அதெல்லாம் சீக்கிரம் குணமாக்கிட்டாங்கன்னா ரொம்ப சர்ஜரி வரைக்கும் போகாத பேராபத்தில் முடியாத அளவுக்கு நம்மளை நாம காப்பாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய பழங்கள் என்னென்ன பழம் சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.